யாழ்ப்பாணம் புங்குடுதீவு நான்காம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா பிராம்டனை வதிவிடமாகவும் கொண்ட ஞான சுந்தரி சிவபாலன் அவர்கள் 18/12/2021 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான குமாரவேட் பிள்ளை வேலாசி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் சந்தனம் தம்பதிகளின் அன்பு மருமகளும், காலம் சென்ற பிரபல வர்த்தக உரிமையாளர் கிருபாஸ்டோஸ் சிவபாலன் அவர்களின் பிரியமான மனைவியும், கிருபாலினி ஜெர்மனி, சுபாஜினி கனடா, மைதிலி ஜெர்மனி ஆகியோரது அருமை தாயாரும், காலம் சென்றவர்களான மயில்வாகனம், வைத்திலிங்கம், மார்க்கண்டு, அமிர்த கௌரி, நவநீதம், பாலசுந்தரம் ஆகியோரின் அன்பு சகோதரியும், காலம் சென்றவர்களான கண்ணம்மா, குணவதி, கமலாம்பிகை, கார்த்திகேசு, செல்லானந்தம், அருந்தரி, லீலா, ஹரராஜசிங்கம், விமலா மற்றும் கமலா, சுந்தரலட்சுமி ஆகியோரின் அன்பு மைத்துனியும், நவராஜா ஜெர்மனி, காலம் சென்ற கிருஷ்ணகுமார் கனடா, லிங்கம் ஜெர்மனி ஆகியோரது அன்பு மாமியாரும், சானன், சியோன், சஞ்சய், ஹாரிசன், அவினாஸ், அருணேஸ், கேவிஸ் ஆகியோரது பாசமிகு பேத்தியும் ஆவார். அன்னாரது புதுபுடல் பார்வைக்காக 22/12/2021 புதன்கிழமை அன்று பிற்பகல் 6 மணி தொடக்கம் 9 மணி வரையும், பின்னர் 23/12/2021 வியாழக்கிழமை அன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரையும் சப்பல் ரைடு ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமினேஷன் சென்டர், 8911 வூட்பெயின் அவென்யூ, மார்க்கம் ஆன் L3R5G1 கனடா என்ற முகவரியில் வைக்கப்பட்டு, இறுதிக்கிரியர்கள் 23/12/2021 வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரையும் சப்பல் ரைடு ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமினேஷன் சென்டர், 8911 வூட்பெயின் அவென்யூ, மார்க்கம் ஆன் L3R5G1 கனடா என்ற முகவரியில் இடம்பெற்று, பகனக்கிரியர்கள் 23/12/2021 வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 1 மணி அளவில் ஃபாரஸ்ட் லோவன் மவுண்ட் ஜோலம் அண்ட் கிரிமினேஷன் சென்டர், 4570 யோங் ஸ்ட்ரீட், நார்த் யார்க், ஆன் M2N5L6 கனடா என்ற முகவரியில் இடம்பெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் சுபாஜினி 164-7233-2 மகள் கிருபாலினி 491-7463-77-937 மகள் மைதிலி 491-521-54-1998 உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.